அதுவும் ஒரு பெரிய ஹோட்டலுக்கு இடையில இந்த புல் தாவரங்கள் எல்லாத்தையுமே வளர்த்து ஓகே தேங்க்யூ. அதோட இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, அதே நேரத்தில் ஏதாவது கமெண்ட் ஒன்று லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ கன பேரை போய் சென்றடையும், கண்ணால் வீடியோ போடையில் அதால் இந்த ஹெல்ப் செஞ்சீங்கன்னா இந்த வீடியோ கன பேருக்கு போய் சென்றடையும். வணக்கம் உறவுகளே, இன்னொரு காணொலி வாயிலாக உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம். குறிப்பாக நாங்கள் சிங்கப்பூர்லேருந்து வியட்நாம் வரைக்கும் லேண்ட் போர்டராலேயே போக போகிறோம். ஸோ அந்த சீரீஸில் குறிப்பாக இன்றைக்கு நாங்கள் சிங்கப்பூரில் இருக்கிறோம். சிங்கப்பூரில் இருக்கிற இடங்களை நாங்கள் ஒன்றா எக்ஸ்ப்ளோர் பண்ணி கொண்டிருக்கிறோம். முதலாக தான் நாங்கள் இதிலேருந்து சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு சந்தோஷா போக போகிறோம். சந்தோஷா போகிறதுக்கு நாங்கள் எம்ஆர்டிலேயே போய்க்கொள்ளலாம். அங்கே வந்து நாங்கள் சந்தோஷாவில் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி, அடுத்த யூனிவர்சல் ஸ்டூடியோ இருக்குது, அதையுமே நாங்கள் அங்கே போயிட்டு பார்க்க போகிறோம். பயங்கர பசி, முதல்ல போய் சாப்பிடுவோம். சிங்கப்பூரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் பார்த்தேன்னா, ஒவ்வொரு இன மக்களுக்குமே ஒரு ஒரு ஏரியாவை பிரித்து அவங்களே வச்சுருக்காங்க. தமிழாக்கள், இந்தியாக்களை பொறுத்த வரைக்கும் லிட்டில் இந்தியா, சைனீஸுக்கு சைனா டவுன், அப்படி பிரித்து பிரித்து இருக்கு. கொலோனியல் இஸ்லாமியர்களுக்கு வந்து கேலாங் சராய், கேலாங் கேலாங் சராய், கேலாங் சராய் சராய், அந்த 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 ஏரியா. அடுத்தது அரப் ஸ்ட்ரீட் இருக்குது. ஆமாம், அரப் ஸ்ட்ரீட்டுமே நான் பார்த்தேன். மிடில் ஈஸ்ட்லேருந்து வந்த மக்கள் வந்து அங்கேயும் இருக்கிறாங்க, கடைகள் வச்சுருக்கிறாங்க, ரெஸ்டாரண்ட்ஸ் வச்சுருக்கிறாங்க. அங்கே கபாப் கபாப்கள் இருக்கிறீங்க, அரேபியன் ஃபுட். ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மக்களுமே வந்து ஒரு கம்யூனிட்டி கம்யூனிட்டியாக அவங்களே சேர்ந்து சேர்ந்து வாழ்கிறாங்க. அப்படி மல்டி டைவர்ஸ் கல்ச்சர் கொண்ட ஒரு இடம் தான் இந்த சிங்கப்பூர். இப்போ தெரியுது அந்த சர்ச். ஓ, ஒன்றா இருக்குது அதில் பாருங்க, ஃபிலிப்பினோ சர்வீஸ்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ இந்த சர்ச் வந்து பார்த்திங்கன்னா ஃபிலிப்பைன்ஸ் மக்களுக்கான சர்ச். அப்படியேண்டி இல்லை, அந்த மக்களால் நடத்தப்படுற நிறைய பேர் இருக்காங்க. மேபி நான் நினைக்கிறேன் அவங்களோட லாங்குவேஜால் வந்து சர்வீஸுகள் நடக்கிறதா இருக்கும். அதனால தான் நான் அந்த ஃபிலிப்பினோ அப்படி இருந்ததுக்கு, பட் கூட அந்த மக்கள் இருக்கிறாங்க, எல்லாரும் வந்து பங்கு இது பண்ணலாம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா மெட்ரோ இருக்குது, நாங்கள் இந்த மெட்ரோவில் தான் போகிறோம். ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. மற்றது எல்லாருமே ரோட் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க. அப்படி இல்லாட்டிக்கு கேமராவில் மாட்டுப்பட்டால் ஃபைன். அதுவும் தான் நீங்கள் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதால இவ்வளவு ரூல்ஸை மக்கள் எல்லாருமே ஃபாலோ பண்ணிடும். அப்படி இல்லாமல் ஏனோ தான் ஒன்று இருந்தால் எல்லாருமே மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஸோ அந்த விஷயத்தில் சிங்கப்பூர் இஸ் கிரேட், நல்லாயிருக்கு. இதிலையே பாருங்கள் எத்தனை கேமரா, 2, 3, 4, 5 கேமரா ஒரு போஸ்ட்லேயே இருக்குது. அங்கால 6 கேமரா இருக்குது, 7 கேமரா, 8 கேமரா. ஸோ நீங்கள் எங்கே போனாலும் உங்களை கண்காணித்து கொண்டே இருப்பாங்க. பிக் பாஸ் படி சொல்ல போனால் ஓடவும் முடியாது, ஒழியவும் முடியாது. ஸோ இதுலேயே பாருங்கள் இவ்வளோ கேமராண்டு, இந்த துண்டுக்குள்ளே மட்டுமே ஏகப்பட்ட கேமரா. ஸோ இதுலேயே 2, 3, 4 இருக்குது. இப்போ நாங்கள் கீழே போகிறோம், எம்ஆர்டி கார்டை டேப் பண்ணுறோம். ஸ்டேஷனுக்கு வந்துட்டு பேலன்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். ஸோ $11 இருக்குது. அப்படி இல்லாட்டிக்கு நீங்கள் இதிலேயே சார்ஜ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இதிலே உங்களோட கார்டை வச்சு நீங்கள் செக் பண்ணலாம், இதிலேயே ரீலோட்டும் பண்ணிக்கலாம், கேஷுமே போடலாம். இப்போ நாங்கள் மெப்பை பார்த்து போனோம்னா சரி, இன்னொரு விஷயம் சொல்லணும் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மெட்ரோ வந்து இந்த ஸ்டேஷன் வந்து புதுசாக கட்டினது. நீங்கள் வந்து இந்த சிலோன் ரோட் பார்க்கணும், இல்லாட்டிக்கு இந்த செண்பக விநாயகர் கோயில் பார்க்கணும்னு சொல்லி நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் இந்த மெட்ரோவை பிடிச்சிக்கொள்ளுங்க. ஏன்னாண்டா டாக்ஸி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 45 வெள்ளி அப்படி கூடவே இருக்குது. அதுவும் குறிப்பாக வந்து இந்த வேலை டைம் பீக் டைம்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விலை சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து மெட்ரோ வந்து பயங்கர சீப். உள்ளதுக்கே மெட்ரோ தான் சீப்பாக இருக்கும், அதே நேரத்தில் பஸ்ஸும். ஸோ நீங்கள் பஸ்லேயுமே இந்த எம்ஆர்டி கார்டை டேப் பண்ணி நீங்கள் வந்து கொள்ளலாம். ஸோ இப்படி வரணும்னு சொன்னால் இப்போ புதுசாக ஸ்டேஷன் போட்டிருக்காங்க, அடுத்த முறை வரைக்கும் ஏகப்பட்ட புது மெட்ரோ லைனுமே வந்துடும். இதோடு தான் முந்தி இருந்தது இந்த லைன் கார்டன் பே, எனக்கு தெரியும், எனக்கு ஞாபகம், ஆனால் சரியாக நான் பிறகு கூகுளில் பார்க்குறேன். இங்கேருந்து இது மட்டும் இப்போ புதுசாக கட்டுறதா இருக்கும். ரைட் ரைட். இதுக்கு முதல் வீடியோவில் நாங்கள் போட்டிருப்போம் இந்த செண்பக விநாயகர் கோயில், மற்றது சிலோன் ரோட் எல்லாமே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்போம். அதை முடிச்சுட்டு தான் நாங்கள் வந்திருக்கோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேன் நான், இங்கே வந்து சிங்கப்பூரில் இருந்துட்டு நாங்கள் மலேசியாவுக்கு ஈஸியாக போய்க்கொள்ளலாம் இனி வரும் காலங்களில். கிட்டத்தட்ட 78% கிட்ட அந்த வேலைகள் முடிஞ்சிட்டுது. என்னடா சொல்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மெப்பை வச்சு நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன். இதில் வந்து நீங்கள்
இந்த இடத்துலேருந்து சிங்கப்பூரில் இருந்துட்டு நீங்கள் இந்த ப்ரௌன் லைன் பிடிச்சி வூட்ஸ்லேண்ட் நோத்துக்கு போய்க்கொள்ளலாம். இது வந்து போர்டர், அதாவது ஜேபியன்னு சொல்லுவாங்க மலேசியாவுக்கு அந்த பக்கம். அங்கேயும் இதையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி மெட்ரோ வரப்போகுது. ஆர்டிஎஸ் லிங்கன்னு சொல்லுவாங்க, அது வடிவதிரையில் ஆர்டிஎஸ் லிங்கன்னு சொல்லி அது கிட்டத்தட்ட 78% முடிஞ்சுது. அப்போ ஜோஜி பாருங்க, நாங்கள் இங்கே இருந்துட்டு மலேசியாவுக்கு மெட்ரோவிலேயே போய்க்கொள்ளக்கூடிய மாதிரி வசதிகள். நீங்கள் சப்போஸ் வர்றேன்னா வந்துடும், ஏன்னா என்ன ஒரு 6 மாதத்துக்குள்ளே கன்ஃபார்மாக அது வந்துடும். ஸோ வந்துட்டேன்னா பயங்கர ஈஸியாக இருக்குது. 78% முடிஞ்சுதா? ஆ, இந்த பாருங்க ஆர்டிஎஸ் லிங்கன்னு சொல்லி 78%. இதுதான் சிங்கப்பூர், அந்த இது சிங்கப்பூர். சிங்கப்பூர்லேருந்து இது வந்து மலேசியா. இப்போ வந்து பாலத்துக்கு மேலே தான் அந்த ஆர்டிஎஸ் அந்த லைன் போகுது, ரயில்வே லைன். ஸோ இன்னொரு கொஞ்சம் காலத்தில் நாங்கள் வுட்லண்ட் நோத்துலேருந்து அப்புறம் மலேசியாவுக்குரிய அந்த இமிக்ரேஷன் எல்லாம் முடிஞ்சிட்டு அப்படியே டைரெக்டாக ட்ரெயின்லேயே இங்கே போயிடலாம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு பஸ்ஸில் தான் போகிறோம். நாங்கள் இன்னும் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூரில் இருந்துட்டு மலேசியாவுக்கு போகிறோம் பஸ்ஸில். நீங்கள் வந்தீங்கன்னா ஏகப்பட்ட பஸ் லைன் இருக்குது, நீங்கள் அதுகளை புக் பண்ணிக்கலாம். நாளைய வீடியோவில் அது நான் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்கிறேன். சரி, ட்ரெயின் வந்துட்டு மேக்ஸ்வெல் எம்ஆர்டி ஸ்டேஷனுக்கு தான் நாங்கள் அடுத்ததாக போகிறோம். இந்த ப்ரௌன் லைன் வந்து பார்த்திங்கன்னா புது ஸ்டேஷன் சொல்லியிருப்பேனே. முந்தி பாருங்கள் கார்டன்ஸ் பை த பேயோடையே இந்த எம்ஆர்டி நின்றுட்டு இப்போ வந்து இந்த ப்ரௌனையும் ப்ளூவையும் கனெக்ட் பண்ணி இதுக்குமே போட்டுட்டாங்க. இனி வருங்காலங்களிலையுமே இன்னும் கொஞ்சம் எஃபிஷியன்ஸாக வேறு லைனையுமே கனெக்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் இந்த இதையுமே யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. முந்தி வந்து செண்பக விநாயகர் கோயில் பக்கம் போகிறேன்னா கட்டாயமாக டாக்ஸி தான் போட்டுக்கொள்ளணும். இப்போ நீங்கள் மெட்ரோலேயே போய்க்கொள்ளலாம், டாக்ஸி வந்து கொஞ்சம் காசு கூட. இதில் பாருங்கள் 3 மொழியிலையுமே இருக்குது, இங்கிலீஷ், சைனீஸ், தமிழ். எல்லா இடத்துலையுமே இதை பார்க்கக்கூடிய மாதிரி, ஏதோ எங்களோட ஊருக்குள்ளேயே சுற்றி தெரிகிற மாதிரி ஒரு உணர்வு. இப்போ நாங்கள் அடுத்த மெட்ரோ ரீ போக போகிறோம். போகிற வழியிலேயே இன்னொரு விஷயம் பார்த்தனாங்க, ஸ்டேடியம் இருக்குது, அந்த ஸ்டேடியத்தையுமே உங்களுக்கு காட்டலாமன்னு சொல்லி. ஸோ 1, 2, 3, 4 ஸ்டெப்பில் ஸ்டேடியம் இருக்குது. ஸ்டேடியத்தையும் பார்த்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெக்கத்லோன் இருக்குது. இந்த டெக்கத்லோனுக்குமே நாங்கள் போக போகிறோம். கொஞ்சம் பெரிய டெக்கத்லோன் வந்து இந்த ஸ்டேடியத்துக்கு பக்கத்துலான் இருக்குது, அதையுமே நாங்கள் பார்த்துட்டு அடுத்தடுத்த இடங்களுக்கு போவோம். இந்த ட்ரெயின் தான் கொஞ்சம் எம்டியாக இருக்குது, மற்றது எல்லாமே பயங்கர க்ரௌடாக இருந்தது. இப்போ நாங்கள் ஸ்டேடியத்துக்குள்ளே போக போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா மேலே இருக்குதானே, அது வந்து மழை பெய்கிற டைமில் வந்து இப்படி ஹூட் மாதிரி இப்படி மூடிடும், தேவையான டைம் வந்து அதை ஓப்பன் பண்ணி கொள்ளுவாங்க. அதில் பாருங்கள் ஜக், அது இது எல்லாமே இருக்குது, ஏகப்பட்ட விஷயம். சுதந்திர தினம் எல்லாமே இங்கே கொண்டாடிக்க அதுக்கு மேலே லைட்டிங்கில் அவங்களோட சிங்கப்பூர் கொடி அதில் ரிஃப்ளெக்ட் ஆகும். இதில் பாருங்கள் ஸ்டேடியம் எப்படி இருக்குன்னு சொல்லி, இது மேலே அப்போ வியூ வந்து காட்டியிருக்கணும். நாங்கள் வந்து இங்கே இருக்கிறோம் இந்த இடத்துல. ஸோ ஸ்டேடியம் ஓவரோலாக இப்படி தான் இருக்கும். இப்போ மூடித்தானே இருக்குது, அது வந்து ஓப்பன் ஆகிக்கொள்ளும். அதுதான் இதில் ஒரு நல்ல ஒரு பிடிச்ச விஷயம். மற்றது இதில் பாருங்கள் ஜொக்கிங் பண்ணிட்டு போகிறது, மற்றது இதுன்ற மாதிரி இதில் ட்ராக்ஸ் போட்டு வச்சுருக்கணும், அதில் கூட ஒரு ஆள் ஓடிட்டு வர்ற பாருங்க. ஸோ எல்லாமே பிளான் பண்ணி முதல்லே கட்டி வச்சுருக்காங்க. அந்த பில்டிங்கோட ஆர்கிடெக்சரை பாருங்கள், ஏதோ நாங்கள் டொய்ஸை வச்சு கட்டின மாதிரி அதில் இருக்குது. ஸோ நாங்கள் உள்ளுக்கு போயிட்டு பார்ப்போம். அதில் 2-3 பேர் கிக் பாக்ஸிங் ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டிருக்காங்க. இதில் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும் பாருங்க. இந்த வெண்டிங் மிஷினையுமே எல்லா இடத்தையுமே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இது இந்த பிராண்ட் வந்து சிங்கப்பூர் பிராண்ட், 100+ இதுவா? ஓ, இந்த 100+ வந்து சிங்கப்பூர் பிராண்டா? ஸோ கார்பேஜ் எல்லாமே பாருங்கள், பேப்பர், பிளாஸ்டிக், கேன்ஸ்னு சொல்லி எல்லா நாடுகள்லேயுமே இப்போ வந்துட்டுது, ஆனால் நடைமுறையில் இல்லை. ஆனால் இஞ்சி வந்து எல்லாமே நடைமுறையில் இருக்குது. ஸோ அது வந்து அந்தந்த இதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கொள்வாங்க. ஒரேஞ்ச் எடுப்போமா, லெமன் எடுப்போமா? ஒரேஞ்ச் எடுப்போம். இந்த மிஷினில் காசு போட்டுமே எடுத்துக்கொள்ளலாம். இங்கே வந்து QR கோட்லேயே ஸ்கேன் பண்ணி கடைகள் சரி எல்லா இடத்துலையுமே பே பண்ணிக்கொள்ளலாம். அதே இடத்துல பாருங்கள் இசெட் கார்டை கூட இங்கே யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். மெட்ரோ கார்டு இருக்குது தானே, எம்ஆர்டி கார்டு, அதை யூஸ் பண்ணலாம். விசா கார்டு யூஸ் பண்ணலாம். எம்ஆர்டி கார்டு பொதுவாக இந்த மாதிரி வெண்டிங் மிஷினில் வந்து பொதுவாகவே யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ ஸோ நாங்கள் பஸ்ஸில் போகிறது எம்ஆர்டி கார்டு, ஈஸிலிங் கார்டு, எம்ஆர்டியில் போகிறது ஈஸிலிங் கார்டு, இந்த மாதிரி கடைகள்லையும் இந்த மாதிரி வெண்டிங் மிஷின்லையும் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி மெக்டோனால்ட்லையும் இந்த கார்டு யூஸ் பண்ணலாம். யோசிச்சு பாருங்கள்,
இந்த மெட்ரோ கார்டை மட்டுமே நாங்கள் ரீசார்ஜ் பண்ணி கிணக்கடங்களில் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இன்னொரு விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எங்கட கார்டை வந்து நாங்கள் இதில் யூஸ் பண்ணி, இதில் விசா கார்டு இருக்குது தானே, அதை யூஸ் பண்ணினோம்னா எங்களுக்கு அடிஷ்னலாக சார்ஜ் பண்ணும். அதில் தான் நம்ம கார்டு பெருசாக யூஸ் பண்ணுறதில்ல. நீங்கள் ஒரே டைமில் வித்ரோ பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் $25 நீங்கள் வந்து சிங்கப்பூர் டாலர் ஏடிஎம்மில் வித்ரோ பண்ணுறதும், $100 நீங்கள் வித்ரோ பண்ணுறதுக்கும் ஒரே சர்வீஸ் சார்ஜ் தான். ஸோ ஏடிஎம்மை யூஸ் பண்ணுறதுக்கு, மற்றது இந்த டிரான்சாக்ஷன் கன்வர்ஷனுக்கு. ஸோ அதனால் வந்து இப்படிங்க பிடிச்சிட்டாங்க. எப்படி இருக்குது பாருங்க, ஆரஞ்சு நல்லா இருக்குது, வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்குது. சரி, எதில் விட்டேன்னா, ஒரே டைம்லேயே நீங்கள் வித்ரோ பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ வித்ரோ பண்ணிவிட்டு நீங்கள் எம்ஆர்டியில் ரீசார்ஜ் பண்ணிவிட்டு அதை தாராளமாக யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. போகிறதுக்கு வழி தேடி பார்த்தேன், எதுவுமே கிடைக்கல. நான் இதுக்குள்ள உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க, ஸ்டேடியம் தெரியுதா, உள்ளுக்கு வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. ஸோ உள்ளுக்கு போகிறதுக்கு வழி இருந்தால் நாங்கள் உள்ளுக்கு போயிட்டு பார்ப்போம். பயங்கர பெருசாக இருக்குது. எவ்வளோ தூரம் வந்துட்டோம், உள்ளுக்கு போகாட்டி ப்ரிகாஷனுமே இல்லை, கட்டாயமாக போய் ஆகணும். சுற்றி பார்ப்போம். ஓ, அதில் பாஸ்கெட் பால் அடிக்க கொண்டிருக்காங்க. ஐ சூப்பர், கனடால ஆகிட்டு பாஸ்கெட் பால் அடி. ஓகே, தேங்க்யூ. அவன் என்ன சொன்னவாண்டா, எப்பயாவது இருந்துட்டு பப்ளிக்கு ஃப்ரீ உள்ளே ஓப்பன் பண்ணுவாங்களா, அப்படி இல்லாட்டிக்கு டிக்கெட் எடுத்து போகிற மாதிரி இருக்குமா. ஸோ நாங்கள் இதிலிருந்தே பார்த்துக்கொள்வோம். இந்த நேஷ்னல் டேக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்கு இருந்த எல்இடி லைட்ஸ் மாதிரி இருக்கும். சிங்கப்பூரோட கொடியை வந்து இப்படி உள்ளுக்கு ஸ்டேடியத்துக்குள்ளே வேண்டுவாங்க. ஸோ இதுவுமே பார்க்க நல்லா இருக்கும், பிரம்மாண்டமாக இருக்கும். கிட்டத்தட்ட இப்போ விளையாடுறதை விட்டு 2 வருஷம் ஆகிட்டு, ஸ்கூல் டீம் கேப்டன் பண்ணினோம், அதுக்கு பிறகு சும்மா கிளப்ஸில் விளையாடி கொண்டிருந்தோம், பிறகு யூனிவர்சிட்டி போய் விளையாடினோம், அதுக்கு பிறகு இப்போ விளையாடியே 2 வருஷம். சும்மா கோட்டை பார்க்க ஆசையாக இருக்கும். நல்லா இருக்கு. அவுட்டோர் கோர்ட் தான், ஆனால் பயங்கர நீட்டாக க்ளீனாக இருக்கு. சரி, கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது. ஓ, இந்த வழியால் உள்ளுக்கு போகலாம் நினைக்கிறேன். ஸ்ரீலங்கா, அப்புறம் பங்களாதேஷ், அப்புறம் இந்தியா, எத்தனையான நாடுகள் வந்து இங்கே அந்த மெச்சோண்டு நடக்கிறது, வாலிபால் மேட்ச் விளையாடுறது. நான் கேள்விப்பட்டிருக்கேன், நான் போய் பார்த்துருக்கேன். அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியாக டெக்கத்தில் உனக்கே வந்துட்டேன். சிங்கப்பூர் லேப்னு சொல்லி போட்டிருக்கு. உள்ளே போயிட்டு என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றதை பார்ப்போம். உள்ளே வந்துட்டோம். இதுக்குள்ளே ஏகப்பட்ட வெரைட்டியான ஃபோக்லைசர் பேக் இருக்குது. நான் வச்சுருக்கிறது கொஞ்சம் பெருசு, 70 லிட்டர் மாதிரி. அடுத்த முறை இது தான் எடுக்கணும். 40 லிட்டரில் ட்ராவல் 500, 99 சிங்கப்பூர் டாலருக்கு இருக்குது. இதில் என்னென்னா, அவ்வளோ கம்பெக்டாக எங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையுமே வச்சுக்கொள்ளலாம். ஸ்கூலுக்கு கொண்டு போகிற ஒரு பேக் மாதிரியே எல்லாத்தையுமே சுற்றி வச்சுக்கொண்டு போய்க்கொள்ளலாம். ஸோ அடுத்த முறை இந்த ட்ரிப்பை முடிப்போம். முடிச்சுட்டு அடுத்ததாக இதுதான் வாங்கிக்கொள்ளணும். இப்படி ஒரு பேக் வாங்கிட்டோம்னா தேவையான திங்ஸை வச்சுட்டு முன்னுக்கு கொள்ளிட்டு கொண்டு போகலாம். ஸோ ஒரு சுற்றி பார்ப்போம். கெச்சுவா பிராண்ட், அடுத்தது ஃபோக்லைசர், ரெண்டுமே நல்ல நல்ல பிராண்ட்ஸ். இது பார்த்ததுலேயே பெரிய டெக்கத்லோன் ஸ்டோர் தான் சொல்லணும். இல்லை, ஷூஸ் வெரைட்டி இருக்குது. இது உமன் ஷூஸ். இங்கால கெச்சுவாட ஷூஸ் கொஞ்சம் கிடக்கு. இது பூட்ஸ் மாதிரி ஆங்கிளோட சேர்த்து வரும். 43 வள்ளி, 29 வள்ளி, அதுகளுக்கே இருக்குது. பயங்கர பெருசாக இருக்குது. அந்த லைன்லேருந்து இந்த எண் மட்டும் எல்லா ஸ்போர்ட்ஸுக்கும் தனித்தனியாக ட்ராக் பண்ணி வச்சுருக்கேன். நாங்கள் ஓண்டாக சுற்றி பார்த்துட்டு எனக்கு தேவையானதை வந்து கடைசியாக எடுப்போம். இந்த ஃபோக்லைசர் பேண்ட் இருக்குது, இந்த இதில் நான் வச்சுருக்க பேண்ட்ஸ். இது மாதிரி ஒரு 2 இல்லை 3 வாங்கிட்டோம்னு சொன்னால் இந்த ட்ரிப் ஃபுல்லாகவே காணும். மலேசியாவில் இதை விட கொஞ்சம் விலை குறைவாக இருக்குது. இப்போ மலேசியா போயிட்டு நாங்கள் அங்கே வாங்கிக்கொள்வோம். கொஞ்சம் வந்து கொஞ்சம் கூடவாக இருக்குது, இதில் கன்வெர்ட் பண்ணி பார்த்தேனா. ஸோ மலேசியாவில் கொஞ்சம் சீப்பாகவே எடுத்துக்கொள்ளலாம். அவ்வளோ பெரிய வித்தியாசம் மட்டும் இல்லை, ஆனால் நாங்கள் ஒரு 2-3 ஹண்ட்ரட் கேட்கல, கொஞ்சம் ப்ரைஸ் டிஃப்ரெண்ட் வரும் தானே.
MT500 வந்ததுல இருக்குது. இதுல இன்னொரு ஆஃபர் ரெண்டா மூணு எடுத்தா 139. பெர்சன்டேஜ் கிட்டத்தட்ட இந்தியா ப்ரைஸும் இதுவும் சேம் தான் வருது. ஆனால் நான் ஒருக்கா போயிட்டு மலேசியாவில் பார்க்குறேன். மலேசியாவில் பார்த்துட்டு இதில் எக்ஸ்ட்ராவாக ரெண்டு பேண்ட்ஸ் வாங்கினோம்னா சரி, என்னோட இப்போதைக்கு ஒன்று இருக்குது. ஸோ இது வாங்கிட்டோம்னா என்னென்னா ஈஸியாக துவச்சிக்கொள்ளலாம். துவச்சா டக்குன்னு காஞ்சிரும், அதால் ட்ராவல் பண்ணுறதுக்கு பயங்கர ஈஸியாக இருக்கும். மற்றது இப்படி கொட்டன் துணி டிஷர்ட் இருக்குது, இதெல்லாம் நான் துவச்சி போட்டு ரெண்டு நாள்லாம் காஞ்சது. மற்றது இருக்குது அந்த துணியிலெல்லாம் கடகடன்னு காஞ்சிரும். ஸோ நீங்கள் ட்ராவல் பண்ணிங்க இப்படியான விஷயங்களை பார்த்துக்கொள்ளுங்கள். மழை பெய்ய போகுது, நாங்கள் இதுலேருந்து MRT பிடிச்சி சாப்பிட போகிறோம். மெட்ரோ வந்துட்டு, இது வந்து சர்க்கிள் லைன். இப்போ தான் நான் முதல் தடவையாக இந்த சர்க்கிள் லைனில் போகிறேன். கிட்டத்தட்ட எல்லா லைன்லேயும் போயிட்டேன் நினைக்கிறேன். இது மட்டும் போகலை, அந்த கவலையுமே இன்றைக்கி முடிஞ்சு. இந்த சர்க்கிள் லைன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா லைனையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி இப்படி மெட்ரோ மேப்பில் இருக்கு. தமிழில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, கேட்டுச்சா? மூன்று மொழியிலையும் மாறி மாறி அனௌன்ஸ் பண்ணிக்கொண்டே இருப்பாங்க இந்த மெட்ரோவில். நாங்கள் கடைசியாக மேக்ஸ்வெல் ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். இதில் இருந்துட்டு வெளியே போயிட்டு விடிய ப்ளஸ் மதியம் ரெண்டுக்கும் சேர்த்து தான் சாப்பிட போகிறோம். என்ன விடிய நாங்கள் சாப்பிடாமலே நாங்கள் வலிக்கிட்டோம். ஸோ அந்த கோயிலுக்கு சுற்றி பார்த்துட்டு கடைசியாக இங்கே வந்துட்டோம். சாப்பிட்டுட்டு மிச்ச இடங்களை நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். இந்த மெட்ரோவை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மூணு விஷயங்கள் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆக வந்தீங்கன்னா, ஒரு விஷயம் நீங்கள் மெட்ரோவில் ஏறி எந்த டிரெக்ஷன் போகிறீங்கன்னு பார்த்துக்கொள்ளுங்க. ப்ளூ லைன்னுட்டு ப்ளூ லைனில் ஏறுனா போக முடியாது. நான் ஏற்கனவே கீழே சொன்ன மாதிரி ஒரு ஸ்டேஷன்லேருந்து ரெண்டு பக்கமே போய்கொள்ளும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி எக்ஸிட் டைரக்ட்ரின்னு போட்டிருக்கும். இப்போ நீங்கள் மேப்பில் இருந்துட்டு இந்த ஸ்டேஷனுக்கே மூன்று எக்ஸிட் பாயிண்ட் இருக்குது, தெரியுதா? ஒன்று ரெண்டு மூணு ரெண்டு. சப்போஸ் நீங்கள் மூன்றுக்குள்ளால் போயிட்டீங்கன்னா நாங்கள் ஃபுட் சென்டருக்கு போகணும். ஸோ ரெண்டு தான் ஈஸி. இப்போ மூணுலேருந்து நீங்கள் இங்கே நடந்து வரதுக்கு சில வேலை 1 கிலோமீட்டர் ஆகும். ஸோ அந்த எக்ஸிட் பாயிண்ட்டை மட்டும் வடிவாக பார்த்துக்கொள்ளுங்க. அப்படி இல்லாட்டிக்கு இங்கே ஸ்டாஃப்ஸ் நிற்பாங்க, நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னாலே சரி. ஸோ எக்ஸிட் பாயிண்ட் எப்படி, அடுத்தது மெட்ரோ ட்ரெயினில் எந்த வேயில் நீங்கள் போகணும்னு சொல்லி இந்த ரெண்டையுமே நீங்கள் பார்த்து ஏறிக்கொண்டீங்கன்னா சரி, பக்காவாக நீங்கள் போய்கொள்ளலாம். இப்போ வரைக்கும் மெட்ரோவில் இருந்த எல்லா டவுட்டுமே போயிடுச்சு எனக்கு. இந்த எக்ஸிட் பாயிண்ட் தான் விஷயமாக கடைசியாக இருந்துச்சு. இந்த எக்ஸிட் பாயிண்ட் இல்லாமல் நீங்கள் வேறு இடத்துக்கால வெளியில் போயிட்டீங்கன்னு சொன்னால் 1 கிலோமீட்டர் தேவையில்லாமல் நடக்கும். எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா தேக்கா மார்க்கெட் மாதிரி விலை குறைவாகவே நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். பக்கத்தில் சைனா டவுன் இருக்கிறதால சைனீஸ் மக்கள் அதிகளவாக இருக்கிறேன். லிட்டில் இந்தியாவில் தேக்கா மார்க்கெட் மாதிரி இங்கே மேக்ஸ்வெல் ஃபுட் சென்டர்னு சொல்லி இந்த இடம். ஸோ இதையுமே நீங்கள் தேடி வந்தீங்கன்னா இந்த பக்கத்தில் சாப்பிட்டுக்கொள்ளலாம். இங்கேயுமே வந்து பிரியாணி இருக்குது, இந்தியன் சாப்பாடுமே இருக்குது. தேடி பார்ப்போம், தேடி பார்த்துட்டு சாப்பிடுவோம். இதில் ஒரு கடை ஒன்று இருக்குது, இங்கே தான் நாங்கள் வந்திருக்கிறோம். பிரியாணி தான் எடுக்கிறோம், ஆனால் இங்கே ஏகப்பட்ட கறிகள் இருக்குது. மீன் கறி இருக்குது, மீன் பொடிகள் இருக்குல்ல. அதிகளவாக சைனீஸ் கடைகள்லாம் இருக்குது. ஐயா, இதுக்கு மொத்தமாக எத்தனை தமிழ் கடைகள் இருக்குது? இந்த தமிழ் கடை, எங்கள் கடை, ஒரு கடை, பின்னாடி மூணு கடை இருக்குது. மூணு கடை மொத்தமாக? ஓகே, மொத்தமாக இதுக்குள்ள மூணு கடை மட்டும் தான் இருக்குது. ஆ, சைனீஸ் கடை சாசி. ஆமாம் ஆமாம். ஐயா வந்து சொல்கிறார் என்னென்னா இங்கே சைனீஸ் கடையெல்லாம் கூட இருக்குது. தேக்கா மார்க்கெட்டில் மாறி சைனீஸ் கடை குறைவு, எங்களோட இந்தியன் கடை இல்லை ஸ்ரீலங்கன் கடைகள் எல்லாமே இருக்குது. இங்கே சிங்கப்பூரில் வந்து இது கொஞ்சம் ஃபேமஸாக சோயா மில்க். ஆ, பிளாக் சோயா மில்க்னு சொல்லி இதில் வாங்குவோம். சைனீஸ் ஒரு அக்கா தான் இந்த கடை வச்சுருக்குறேன். எனக்கே இருக்குது இல்லை, வாட்டர்மெலன் இருக்குது, கிராஸ் ஜெலி அப்படின்னு இருக்குது. அப்படி கணக்கு இருக்குது. ஜெலி கிராஸ் ஜெலி, கிராஸ் ஜெலி சொல்லுங்க. ஓட்டமெலனுக்கு வந்து சுகர் போடவே மாட்டேன்ட்டா. நாங்கள் கேட்டவாங்க ஒரு 25% போடுங்கன்னு சொல்லி, இல்லை இல்லை தான் போட்டு கொடுக்குறீங்களே அப்போ தான் உங்களுக்கு ரியல் ஃபீல் வருமானு சொன்னாங்க. கேட்கவே நல்லா இருக்குது, மற்றது
அந்த சோயா பீன் மில்க் வந்து கேட்டுனாங்க. இது வந்து உங்களுக்கு கிராஸ் ஜெல்லி எல்லாத்தையும் ட்ரை பண்ணுங்க. ஓகே, ரெண்டையுமே இன்னைக்கு ட்ரை பண்ணி பார்த்துறோம். அப்போ கேட்ட இடத்துல சொன்னாங்க ஆர்கானிக் இல்லை, ஆனால் கேட்டதே உண்மையே சொல்கிறாங்க. சில பேர் வந்து ஆர்கானிக் இல்லாட்டிக்குமே ஆர்கானிக் ஆர்கானிக்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து சொன்னாங்க ஆர்கானிக் இல்லையான்னு சொல்லி. ஏன்டா ஆர்கானிக் வந்து பயங்கர விலையா, ஸோ அப்படி விற்றா யாருமே வாங்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க. எங்கேயாவது ஒரு இடத்த தேடி பிடிச்சி நாங்கள் இருந்து சாப்பிட்டுட்டு அன்றைக்கி நாங்கள் சைனா டவுன் வந்திருப்போம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இதுக்கு முதல் காணொலியில் சைனா டவுனுக்கு ஒரு இரவு நேரம் வந்திருந்தேன் நாங்கள். அப்போக்கே இந்த சைனா டவுனில் இந்த கோயில் வந்து பூட்டியிருந்தது. இதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும், சைனீஸ் ஆர்கிடெக்சரோட ஒரு கோயில் ஒன்று இருக்குது. இப்போ அடுத்து தான் நாங்கள் சாப்பிட்டுட்டு உள்ளுக்கு போய் பார்ப்போம். இன்னொரு விஷயம் கவனிச்சிங்களா, இப்போ நாங்கள் இந்த ரோட்டை இதுக்குள்ளால் இப்படியே க்ராஸ் பண்ணி போகலாம், ஆனால் எல்லாருமே பாருங்கள் இப்படி போயிட்டு சிக்னலில் பெடஸ்ட்ரியன் க்ராஸ் இருக்குது தானே, அதுக்குள்ளால் தான் அப்படியே க்ராஸ் பண்ணி போகிறாங்க. இவ்வளவு இப்போ யாருமே வெஹிக்கிள் கூட நாங்கள் இதுக்குள்ள வரைக்கும் போயிடல, ஆனால் ஒரு ஆள் கூட இதுக்குள்ளால் இப்படி கடந்து போகல. பார்க்கவே சந்தோஷமாக இருக்குது. இதில் வெயிட் பண்ணுவோம், நாங்களுமே சிக்னல் விழுந்தோன்னா அப்படியே வலிக்கிடுவோம். எப்படி இருக்கணும் பாருங்க மேலே. இப்போ நாங்கள் சைனா டவுனுக்கு எந்த ஐட்டம்னு தான் சொல்லணும், இது உண்மையாக சைனா டவுன் தான். இதுக்கு இந்த பக்கம் பயங்கரமான சைனீஸ் கடைகள் எல்லாம் இருக்குது. இரவில் சூப்பராக இருக்கும், கணக்கு பேர் வருவினும். இந்த கோயில் வளாகத்திலே பாருங்க, பொன்சாயி மரம் வளர்க்கணும், கன வருஷமான மரமாக இருக்கும். இந்த பொன்சாயின்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இந்த பெரிய ஆலமரம் அரச மரங்கள் அதுகள் எல்லாத்தையுமே இந்த ஒரு சின்ன சாடிக்கில் வளர்க்குற மாதிரி செய்வாங்க. சின்ன வயசுலேயே அது இந்த கிளையில் வெட்டி 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 அதுக்கு ஒரு ப்ரொசஸ் இருக்குது, அது செஞ்சால் இப்படி தான் வரும். இங்கே வரங்க ஸ்கூல் பிள்ளைகள் எல்லாம் வந்திருக்காங்க. ஸ்கூல் ட்ரிப் மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி டீம் ஏ டீம் பின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துருக்காங்க. எனக்கு என்னமோ சைனாக்குள்ளே வந்த ஒரு உணர்வு தெரியுதா. இங்கே பார்க்குற மக்கள் எல்லாருமே சைனீஸ் தான். அதில் பாருங்க சைனா டவுன் கம்ப்ளெக்ஸ் ஒரு மால் இருக்குது. அந்த மாலுக்குள்ளே வந்துட்டு மாலுக்குள்ளேயே எக்கச்சக்கமான ஃபுட் கோர்ட் இருக்குது. எந்த கடவுள் எதிரியெல்லாம் பாருங்கள். ஒரு டேபிளை பிடிச்சிருந்தாச்சு. தேக்கா மார்க்கெட்டில் வந்து 6 வெள்ளி 7 வெள்ளிக்கு எடுக்கலாம். இதான் அந்த நாங்கள் வாங்கின அந்த சோயா இதுன்னு சொல்லி சிங்கப்பூரில் ஸ்பெஷலாக. நாங்கள் இப்போ சாப்பிட்டு வெளியால் வந்துட்டோம். இப்போ நாங்கள் சைனாக்குள்ளே வந்துட்டோம். தெரியுதா முன்னுக்கு பாருங்கள், சைனா கோயில் ஒன்று இருக்குது. உள்ளுக்கு போய் எப்படின்ன மாதிரி என்ன பார்ப்போம். நான் நினைக்கிறேன்னு உள்ளுக்கு ஃப்ரீ தானு சொல்லி சைனாவில் நிற்கிற ஒன்று உணர்வு தான் கிடைக்குது. சைனா டவுன் விசிட்டர் சென்டர் இந்த பக்கமாக பாருங்க. இங்கே வந்து பாதி பேரை பார்த்தா அவங்களுக்கு சைனீஸ் மாதிரியே தெரியும், ஆனால் அவங்க வந்து சிங்கப்பூரியன்ஸ், சிங்கப்பூர்லேயே பிறந்து வளர்ந்தவங்க. சைனீஸும் இதுக்குள்ள இருக்கிறாங்க. உள்ளுக்கு போவோம். அவங்களோட கோயில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதுலாம் பாருங்க சின்ன சின்ன விளக்குகள் மாதிரி கொளுத்தி வச்சிருக்கணும். இவங்கடையிலுமே கணக்க கடவுள் இருக்கணும், அதாவது வந்து காத்தல் அழித்தல் அதுக்கெல்லாமே ஒரு ஒரு கடவுள் இருக்கு. எல்லாரையுமே இவங்களுமே வழிபடுவாங்க. இதில் பாருங்க சமந்த பத்ரான்னு சொல்லி, சமந்த பத்ரா ஏதோன்னு சொல்லி போட்டிருக்கு. இதுக்குள்ளே பெரிய கடவுள் வச்சு ரெண்டு பக்கமும்
காவலர்கள் மாதிரி இருக்கு. தெரியுதா? அப்படியே இது ஃபுல்லாக கடவுள் அப்படியே நாங்கள் சுற்றி கொண்டு வரலாம். சுற்றிட்டு வருவோம். இதில் பாருங்க அடுத்த கடவுள் அக்காலான்னு சொல்லி ஒரு ஊதா கலரில் அவட்ட உடம்பு ஃபுல்லாக இறங்கி ஒரு வித்தியாசமான ஒரு உருவமாக இருக்குது இந்த கடவுள். இது வந்து பார்த்தீங்கன்னா அமிதபாகான்னு சொல்லி உள்ளுக்கோ பெருசா தான் இருக்கு. நான் நினைச்சேன் அதோடைய முடியுதுன்னு சொல்லி உள்ளுக்கு பாருங்க மந்திர மோதி இதை படிச்சு கிட்டத்தட்ட 20-30 பேர் இருந்து இதில் படிக்கணும். உனக்கு வந்து குரு இருக்கிறார் போல, அவர் வந்து மந்திர மோதி கொண்டு எங்கட சமயங்களில் கும்பிடுற மாதிரி மற்றது அதை மாதிரி தான் இங்கேயுமே கும்பிடணும். அன்றைக்கி நாங்கள் சைனா டவுன் வந்துட்டு இதை ஒன்று தான் மிஸ் பண்ணியிருந்தோம். நாங்கள் இன்றைக்கு ஓகே இந்த இந்த பக்கத்தால் வரைக்க லக்கில் பார்த்துட்டோம். மேலே பாருங்கள் சூப்பராக இருக்குது இந்த ஆர்கிடெக்சர். எப்படி தான் இப்படியெல்லாம் கட்டுறாங்களோ தெரியாது. இந்த பூட்டான் அப்படியான நாடுகளெல்லாம் மலையில் இப்படி கட்டியிருப்பாங்க. நாங்கள் அந்த கோயிலை இப்படி பார்த்துட்டு இதில் வரைக்கல, அதில் ஒரு பில்டிங் தெரியுதுல்ல, அந்த பில்டிங்கில் ஃபுல்லாக சுத்த வர பில்டிங்குக்கு வெளியால் கிளாஸ் இருக்கிற இடங்கள் எல்லாம் புல் மாதிரி படர்ந்துருக்கு. அது இந்த வெயிலுக்குமே எப்படி தாக்கு பிடிக்குதுன்னு தெரியலை. இதே மாதிரி ஏகப்பட்ட பில்டிங்கே சிங்கப்பூரில் இருக்குது. ஸோ சிங்கப்பூர் ஒவ்வொரு நாளுமே ஒரு ஒரு புது புது விஷயத்தை எங்களுக்கு சொல்லிக்கொண்டே தான் இருக்குது. இந்த பக்கமெல்லாம் பாருங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸு. சைனா டவுன்லேயே ஒரு கடைக்குள்ளே வந்துட்டோம். ஒரு ஃபுட் சிட்டி மாதிரி பெருசாக தான் இருக்குது. இப்போ இந்த யூனிவர்சல் அடாப்டர் வாங்கினா நல்ல மென்னா, நாங்கள் 4-5 கண்ட்ரீஸுக்கு போகிறோம். ஒவ்வொரு கண்ட்ரிலையும் வந்து ப்ளக் பாயிண்ட் வித்தியாசமாக இருக்குன்னானே, அதால் வந்து இதே எல்லா ப்ளக் பாயிண்ட்டுமே இதில் இருந்து கொள்ளும். ஸோ இதில் லோக்கல் தான் வாங்குறேன். ஒரிஜினல் வந்து கொஞ்சம் ஃபிலிப்ஸோட ப்ராண்ட் இருந்தால் அது கிட்டத்தட்ட 35 வெள்ளி, இது 9 வெள்ளிக்கு நாங்கள் இதை எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இல்லை யூரோப், ஸ்பெயின், ஆஃப்ரிக்கா எந்த கண்ட்ரி போனாலுமே இதை போட்டுட்டு நாங்கள் எங்களுக்கு தேவையான ஃப்ளக்ஸை கொள்ளிக்கொள்ளலாம். இதுலேயே மாறி மாறி கன்வெர்ட்டர் மாதிரி இருக்குது. இங்கே வந்து கடையிலேயே நாங்கள் டெஸ்ட் பண்ணி வாங்கிடலாம். இதில் வந்துட்டு டெஸ்ட் பண்ணுறதுக்கு இடம் இருக்குது. நாங்கள் கொடுத்து நாங்கள் இதுக்கு கொடுத்து வாங்குகிறோம், டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் சொல்லி. இப்போ இதில் போட்டு பார்த்துறாங்க வேலை செய்யுது. சரி இதையே வாங்கலாம். தேங்க்யூ. ஓகே, எப்படி ஏதாவது கடைக்கு நீங்கள் வந்தீங்கன்னா கட்டாயமாக இருக்கா செக் பண்ணிக்கொள்ளுங்க. முதல்ல எடுத்தது வந்து வேலை செய்யலை, அப்புறம் ரெண்டாவது எடுத்து தான் இது வேலை செஞ்சுது. நல்ல வேலை செக் பண்ணிடும். ப்ளக் பாயிண்ட் வாங்கிட்டோம். இது இருந்தால் நல்ல கட்டாயமாக நீங்களும் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா ஒன்று வாங்கி வச்சுக்கொள்ளுங்க. ஏன்னா சில இடங்களில் உங்களோட ப்ளக் பாயிண்ட் செட் ஆகாது. ஸோ பாகிஸ்தான் போயிருக்கேமே இந்த பிரச்சனை நான் ஃபேஸ் பண்ணிட்டேன். இதில் இருந்துட்டு நாங்கள் அடுத்ததாக ஒரு ஹோட்டல் ஒன்றது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், அதுக்கு தான் நாங்கள் கூப்பிட்றோம். இப்போ இதில் ஒரு ஹோட்டலை பார்க்க தான் வந்தேன் நாங்கள். இந்த ஹோட்டலை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இதுக்கு எதிரிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுராமா சிட்டி சென்டர்னு சொல்லி ஒரு பில்டிங் இருக்குது. அந்த பில்டிங் இந்த ஆர்கிடெக்சருமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஆனால் இந்த ஹோட்டலை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி.
அதுவும் ஒரு பெரிய ஹோட்டலுக்கு இடையில் இந்த புல் தாவரங்கள் எல்லாத்தையுமே வளர்த்து எவ்வளவு அட்ராக்ஷனாக இருக்குன்னு சொல்லி. இதில் ஒன்று ரெண்டு மூன்று பில்டிங்குக்கு அப்படி தான் இருக்குது. கொஞ்சம் ஜோதிச்சு பாருங்கள், இதுக்கெல்லாம் தண்ணி விடைக்கல. இப்போ எங்களோட வீட்டில் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மலை ஒழுக்குகளுக்கு தண்ணி வந்தாலே அந்த இடமெல்லாம் பாசி வந்த மாதிரி வந்துடும். ஆனால் இதில் அப்படி எந்த அழுக்குகளுமே இல்லை. ஸோ அந்தளவுக்கு இவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. ஒன்று ரெண்டு மூன்று அந்த மூன்று ஃப்ளோரில் தோட்டம் மாதிரியே வளர்க்குறாங்க. எதுவுமே இந்த ஒரு பில்டிங்கு கட்டைக்கு இதெல்லாம் ப்ரீ பிளான் பண்ணி இப்படி கட்டியிருந்தால் தான் இதெல்லாமே சாத்தியம். ஸோ இருந்தாலுமே அப்படி கட்டியிருந்தாலும் ஏகப்பட்ட மெயின்டெனன்ஸ் செலவு இருக்கும். அது எல்லாமே பார்த்து இப்போ வரைக்குமே க்ளீனாக இருக்குது பாருங்கள். அதில் பாருங்கள் ஒவ்வொரு லேயரும் எவ்வளோ எவ்வளோ வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லி. இதில் ஒரு லேயர், இதில் ரெண்டு மூன்று, அப்படி லேயர் லேயராக வித்தியாசமாக வச்சுருக்காங்க. அப்படியே இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பில்டிங். ஸோ இதுவுமே ஆர்கிடெக்சர் வித்தியாசமாக இருக்குது, தெரியுதா? ஸோ இந்த இடத்துக்குமே கட்டாயமாக வந்து கொள்ளுங்கள். ஏண்டா இதுக்கு நாங்கள் வரைக்கும் கணவரண்டு இதில் ஃபோட்டோஸ் எடுத்துக்கொண்டிருக்க. ஸோ அந்த பார்த்தேன் தானே அந்த பில்டிங்குக்குள்ளால தான் போகிறேன். கீழேயுமே பாருங்கள் எப்படின்னு சொல்லி. அதுக்கு எல்லா பைப் லைன் மாதிரி போட்டு தண்ணியுமே விட்டு கொண்டிருக்காங்க. ஆமாம் ஆமாம், கிணவர் வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்கண்ணே. இந்த இடத்துல நாங்கள் மட்டும் வந்து இதை வித்தியாசமாக பார்க்கல, கணவர் வந்து இங்கே வந்து ஃபோட்டோ எடுக்கணும். இதெல்லாமே பாருங்கள், நானே இருக்க பில்டிங்குக்கு உள்ளேயுமே இதே மாதிரி தான் செட்டப் இருக்குது. நான் வேறு எந்த பில்டிங்லேயுமே இப்படி ஒன்றை பார்க்கல இது வரைக்கும். சிங்கப்பூர் வந்ததுக்கு இந்த பில்டிங் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஏஜிசி சிங்கப்பூர்னு தான் போட்டிருக்கு, அட்டனரி ஜெனரல்ஸ் சேம்பர். கடைசியாக ஒரு முடிவுக்கு வந்துட்டோம், இந்த சைக்கிள் எடுத்துகிட்டு சுற்றலாம்னு சொல்லி. எந்த கன தூரமாக நடக்கிறோம். நேற்றுமே அந்த தீவுக்கு போயிட்டு வந்தது பயங்கரமாக கலைக்குது. ஸோ நாளைக்கு வந்து எனக்கு இங்கேருந்து மலேசியாவுக்கு பஸ் இருக்குது, அதனால் சைக்கிளையே சுற்றுவோமே மிஞ்சி இருக்கிற இடத்த. கிட்டத்தட்ட இன்றைக்கு மட்டுமே நாங்கள் ஒரு 6-7 கிலோமீட்டர் கிட்டே நடந்திருக்கோம். இப்போ இதில் ஹலோ ரைட் அப் இருக்குது தானே, அதில் போயிட்டு நீங்கள் உங்களோட ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு உங்களுக்கு கோட் வரும். அந்த கோடை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் சைன்இன் பண்ணிக்கொள்ளலாம். சைன்இன் பண்ணால் தான் நாங்கள் அந்த பைசிக்கிள் எடுத்து ஓடக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, அவ்வளோதான், சின்ன விஷயந்தான். அதுக்கு பிறகு நீங்கள் சாதாரணமாக ஸ்கேன் பண்ணிக்கொள்ளலாம். எந்த பைக் வேணுமோ அந்த பைக்கில் ஸ்கேன் பண்ணுற இது இருக்கும். ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். அதே நேரத்தில் ஏதாவது கமெண்ட் ஒன்று லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ கனபேரை போய் சென்றடையும். கண்ணால் வீடியோ போடையில் அதால் இந்த ஹெல்ப்பை செஞ்சீங்கன்னா இந்த வீடியோ கனபேருக்கு போய் சென்றடையும். ஓகே, இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் கஜன். இதுக்கு அடுத்த வீடியோவை நாங்கள் இந்த பைசிக்கிள் எடுத்துகிட்டு இந்த இடங்களில் சுற்ற போகிறோம். இதுக்கு அடுத்த காணொலியாக அது வந்து கொள்ளும். ஸோ அந்த காணொலியை மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ இதில் இருந்துட்டு நாங்கள் போயிட்டு இன்றைக்கு ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா அரேபியன் ஸ்ட்ரீட்னு ஒன்று இருக்குது, அங்கேயுமே போகலாம்னு ஜோதிச்சிருக்கிறேன். ஏன்னா இன்றைக்கு தான் நான் சிங்கப்பூரில் இருக்க போகிற கடைசி நாள். சரி, சைக்கிள் எடுத்துகிட்டு வலிக்கிடுவோம். இந்த சைக்கிள் எப்படி எடுக்கிறேன்னு சொல்லி நான் இதுக்கு முதல் வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கிறேன். ஸோ இந்த ஸ்கேன் பண்ணணும் ஹலோ ரைட் அப்போ.